நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ஒரு மேஜிக் மசாலாவை பயன்படுத்தி பண்ண போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1/4 கிலோ கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில் போடலைன்னா கருத்து போயிடும். இப்போ ஒரு பேனில் 4 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதோட நாம தனியா 2 டேபிள்ஸ்பூன், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இதோட நாம 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு எரியக்கூடாது. வெந்தயம் ரொம்ப நேரம் வறுத்தோம்னா அது கசப்பு தன்மையாயிடும். அதனால தான் அவ்வளோதான், இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இதுதான் அந்த மேஜிக் மசாலா. இதை நீங்கள் இந்த ஃப்ரை மட்டும் இல்லை, எந்த ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுடரை நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மற்ற ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கணும். தண்ணியோட சேர்த்த மேலே தெரிக்கும், ஸோ கவனமாக பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருமே கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களாம் அதை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நாம 2 டேபிள்ஸ்பூன் அந்த மேஜிக் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணணும். இவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பார் சாதத்துக்கோ இல்லை வேற ஏதாவது வெரைட்டி ரைஸ் வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம வத்தல் தூளோ மற்ற இதெல்லாம் போட்டு பண்ணுறதை விட இந்த மேஜிக் மசாலா ரெடி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.